குறை கேட்க இலவச தொலைபேசி எண் 1100 இன்னும் 10 நாட்களில் அறிமுகப்படுத்தப்படும் என முதலமைச்சர் அறிவிப்பு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனை பகுதியில் உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை காலாவதியான உணவுப் பொருட்கள் குளிர்பானங்கள் பறிமுதல் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக டெல்டா பகுதி அறிவிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு அறிவிப்பை அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு தூத்துக்குடியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் நடவடிக்கை மன்னார் வளைகுடாவில் கடல் சீற்றத்தால் மீன்பிடிக்க தடை சுமார் 4000 மீனவர்கள் வருமானமின்றி தவிப்பு தமிழக மக்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக 1100 என்ற இலவச தொலைபேசி எண் திட்டம் இன்னும் 10 நாட்களில் அறிமுகப்படுத்தப்படும் என தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்தார் தமிழகம் முழுவதும் தேர்தல் பிரச்சாரம் சுடுபிடித்துள்ள நிலையில் 5வது கட்ட தேர்தல் பிரச்சார பணியாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ராணிப்பேட்டை வேலூர் மாவட்டங்களில் பல்வேறு இடங்களில் வாகனத்தின் மூலம் பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது சோளிங்கரை அடுத்துள்ள பாண்டியநல்லூரில் இளம் பெண்களிடம் பாசறை கூட்டத்தின் மூலமாக பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் தமிழக மக்களின் குறைகளை தீர்க்கும் விதமாக 1100 என்கின்ற இலவச தொலைபேசி எண்ணை இன்னும் 10 நாட்களில் அறிமுகப்படுத்த உள்ளதாகவும் அதன் மூலம் பொதுமக்கள் மிக எளிதாக தங்கள் குறைகளை தெரிவிக்க இயலும் என்றார் சோளிங்கர் தொகுதி நெசவாளர்கள் நிறைந்த தொகுதி என்பதால் நெசவாளர்களுக்கு என 10,000 வீடுகளை அரசு சார்பில் கட்டித்தரப்படும் என்று கூறிய முதல்வர் கடந்த 10 தினங்களுக்கு முன்பு பிரதமரை சந்தித்த தான் தமிழகத்தில் மிகப்பெரிய 2 ஜவுளி பூங்காவை உருவாக்க வேண்டும் என பிரதமரிடம் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் கூறினார் இதைத் தொடர்ந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே கைனூர் பகுதியில் அதிமுக சார்பில் நடைபெற்ற மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தில் விவசாய கடன் தள்ளுபடி செய்யப்பட்டதற்கான சான்றுகள் இன்னும் 15 நாட்களில் வழங்கப்படும் என்றார் இதனைத் தொடர்ந்து வேலூர் மாவட்டம் சென்ற முதல்வர் பள்ளிகொண்டா அடுத்த கந்தநேரியில் மகளிருடன் நடத்திய கலந்துரையாடல் பிரச்சார நிகழ்ச்சியில் பேசினார் வரும் சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வீழ்ச்சியை ஸ்டாலின் சந்திப்பார் திமுக தோல்வியை கழுவும் நல்லது நினைப்பவர்களுக்கு நல்லதே நடக்கும் கெட்டது நினைப்பவர்களுக்கு கெட்டதுதான் நடக்கும் நான் நல்லதே நினைப்பவன் நல்லவன் எனக்கு நல்லதே நடக்கும் என்றும் முதல்வர் கூறினார் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கச்சிராயபாளையம் சாலையில் உள்ள அரசு மருத்துவமனை முன் உள்ள கடைகளில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் உணவு பாதுகாப்பு அலுவலர் நகராட்சித்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது கடைகளில் காலாவதியான குளிர்பானங்கள் உணவு பொட்டலங்கள் ஆகியவற்றை கண்டறிந்து பறிமுதல் செய்தனர் தொடர்ந்து கடைகளில் பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக் பொருட்களை கைப்பற்றி தேநீர் கடைகளில் பயன்படுத்தப்படும் டீ தூள்கள் குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர் இந்த சோதனையில் சுமார் 30 லிட்டர் மதிப்பிலான குளிர்பானங்கள் கொட்டி அழிக்கப்பட்டன தமிழக அரசு டெல்டா மாவட்டங்களை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்து ஓராண்டு ஆன நிலையில் இதுவரை விவசாயிகளுடனான கூட்டம் நடத்தப்படவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2012 ஆண்டு கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி கார்ப்பரேஷன் நிறுவனம் மீத்தேன் கேஸ் எடுப்பதற்கு முயற்சிகளை மேற்கொண்ட நிலையில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் டெல்டா மாவட்டத்தை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி வந்தனர் கோரிக்கையை ஏற்ற தமிழக அரசு சென்ற ஆண்டு பிப்ரவரி 9ஆம் தேதி காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவித்தது இது தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் அமைக்கப்பட்ட குழு ஓராண்டாகியும் இதுவரை கூட்டப்படாமல் உள்ளது என விவசாயிகள் புகார் தெரிவிக்கின்றனர் காவிரி டெல்டா பகுதியை பொறுத்தவரைக்கும் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலங்கிறது ஒரு வரப்பிரசாதமான அறிவிப்பு எங்களுக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்துச்சு ஏன்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் மருத நிலம் வாங்க அது மாதிரி இங்கே காப்பாற்றப்படும் நினச்சோம் ஆனால் என்ன ஆயிடுச்சுன்னு சொன்னால் பல இடங்களில் எதிர்பார்த்த அளவுக்கு இந்த அக்ரோ சார்ந்த தொழிற்சாலைகள் விவசாயம் சார்ந்த தொழிற்சாலையோட வளர்ச்சி மிக குறைவாக இருக்குது குறிப்பாக பாபநாசம் தாலுக்கா அம்மாப்பேட்டை பகுதியிலலாம் பார்த்தா பெட்ரோலிய எரிபொருள் திரவ எரிபொருளுக்கான தொழிற்சாலைகள் நிறைய வந்திருக்கு 10 தொழிற்சாலை வரைக்கும் வந்திருக்கு இது வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலங்கிறதுக்கு
பதிலாக பாதுகாக்கப்பட்ட பெட்ரோலிய மண்டலமா மாறிடுமோங்கிற அச்சத்தை கூட எங்களுக்கு கொடுக்குது. பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தில் மேற்கொள்ள வேண்டிய விவசாய மேம்பாட்டு பணிகள், நீர்நிலைகள் பாதுகாப்பு, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகள் உருவாக்குதல் போன்ற திட்டங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட வேண்டும் என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். பாதுகாக்கப்பட்ட மண்டலம் அறிவிச்சாவே இவையெல்லாம் பாதுகாப்பதற்கான ஒரு குறைந்தபட்சம் ஒரு 10,000 கோடி ரூபாய் நிதி என்பது ஒதுக்கப்பட வேண்டும். அதற்கான எந்த ஏற்பாடும் தமிழக அரசிடம் இல்லை. விவசாயிகளை பாதுகாப்பதற்கு உள்கட்டமைப்பு வேலைகள் எதையுமே துவங்கலை. அறிவிப்பு வெறும் பேப்பரில் மட்டும் இருக்குது. இது வந்து சரியானதில்லை, போதுமானதில்லை. உடனடியாக உள்கட்டமைப்பு, விவசாயிகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த உள்கட்டமைப்பையே வந்து உயர்ந்த இதில் ஏற்பாடு பண்ண வேண்டிய அவசியம் உடனடியாக இருக்குது என்பதுதான் உண்மை. நீர்நிலைகளை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. தொடர்ந்து நீர்நிலையில் உள்ள கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு வருவதாகவும் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த காவிரி சமவெளி மாவட்டங்களில் இருக்கின்ற ஏராளமான நீர்நிலைகள், குளம், குட்டைகள், ஏரிகள் எல்லாம் இன்றைக்கு தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து ஆக்கிரமிப்புகளும் அகற்றப்பட வேண்டும். வேளாண் மண்டல அந்த சிறப்பு கூட்டங்களை மாதம் ஒரு முறை கூட்ட வேண்டும். ஏற்கனவே புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்ட ONGC, இந்தியன் ஆயில் கார்பரேஷன் உள்ளிட்ட எரிவாயு நிறுவனங்கள் தங்கள் பணிகளை இதுவரை இந்த பகுதியில் நிறுத்தவில்லை எனவும் விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். பல இடங்களில் பழைய ஒப்பந்தத்தை மேற்கோள் காட்டி புதிதாக கிணறுகள் அமைக்கும் பணியை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கின்றனர். ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மத்திய அரசு அவங்க பாட்டுல அவங்க போக்குக்கு வந்து எல்லாத்தையும் வந்து நான் கடலுக்கு இடையில வந்து நான் வந்து மீத்தேன் எடுக்கிறேன், செயல் கேஸ் எடுக்கிறேன், எரிவாயு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு தானே இருக்கிறவங்க. ஆனா இந்த திட்டம் அமைச்சதுலேருந்து எந்த விதமான நன்மையும் நடைபெறவில்லை. அரசு மாநில அரசு அமைச்சதோடு அத்தோடு போட்டு பொத்துன்னு போட்டுட்டு அவங்க வேலையை பாக்குறாங்க. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. டெல்டா பகுதியை வேளாண் மண்டலமாக தமிழக அரசு அறிவித்தது விவசாயிகளுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தாலும் அதனை செயல்படுத்த எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதது ஏமாற்றம் அளிப்பதாக உள்ளது என்கின்றனர் டெல்டா மாவட்ட விவசாயிகள். தஞ்சை டெல்டாவை பாதுகாக்கப்பட்ட மண்டலமாக முதலமைச்சர் அறிவித்து இன்றோடு ஓராண்டு நிறைவடைகிறது. இந்த நிலையில் அவர்கள் இந்த ஆள் குழாய் கிணறு அமைத்து இதை எடுக்கிற பணியை எங்கேயுமே நிறுத்தலை. காவிரி டெல்டாவை பாதுகாக்கப்பட்டமாக அறிவித்தது காவிரி காப்பா என்ற பட்டத்தை முதலமைச்சருக்கு வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதை சரிவர செய்யவில்லை என்பது தஞ்சை டெல்டா விவசாயியோட குற்றச்சாட்டு. தூத்துக்குடியில் 1.5 கோடி ரூபாய் மதிப்பிலான சாரஸ் போதைப் பொருளை மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டத்தில் போதைப் பொருட்கள் நடமாட்டம் இருப்பதாக மத்திய போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகளுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து மதுரையைச் சேர்ந்த மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். இந்த நிலையில் தூத்துக்குடி தாமஸ் நகரில் உள்ள ஜான்சன் என்பவரது வீட்டில் சாரஸ் என்னும் போதைப் பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. கடந்த 5ஆம் தேதி அதிகாரிகள் ஜான்சன் வீட்டில் திடீர் சோதனை நடத்தி சுமார் 10 கிலோ சாரஸ் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து ஜான்சன், அவரது நண்பர் பிஸ்ரேஸ் ஆகிய 2 பேரையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்து மதுரைக்கு அழைத்து சென்றனர். அவர்களிடம் தொடர்ந்து நடத்திய விசாரணையில் பிஸ்ரிஸ் வீட்டிலும் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருப்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தூத்துக்குடியில் உள்ள பிஸ்ரிஸ் வீட்டிற்கு சென்று சோதனை மேற்கொண்டனர். அங்கு 16 பாக்கெட்டுகளில் தலா 1 கிலோ எடை கொண்ட 16 கிலோ சாரஸ் போதைப் பொருள் இருந்தது. உடனடியாக அதிகாரிகள் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு 1.5 கோடி ரூபாய் என்று கூறப்படுகிறது. மேலும் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய சில வட மாநில பெண்கள் உள்ளிட்ட சிலரையும் போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் தீவிரமாக தேடி வருகின்றனர். மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் பாம்பன் விசைப்படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல அரசு தடை விதித்துள்ளது. இதையடுத்து ராமேஸ்வரம், பாம்பன், மண்டபம், துண்டி, கீழக்கரை, வாலிநோக்கம் போன்ற மாவட்டத்தின் அனைத்து துறைமுகங்களிலும் மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் யாரும் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லக்கூடாது என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த தடையால் சுமார் 4,000-க்கும் மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்களும் சுமார் 10,000-க்கும் மேற்பட்ட மீன்பிடி சார்பு தொழிலாளர்களும் வருவாய் இழந்துள்ளனர். தடையால் நாள் 1க்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் வரை வர்த்தகம் பாதிப்படைந்துள்ளது. ராசிபுரம் அருகே புதிய அங்கன்வாடி மையங்களை சமூக நலத்துறை அமைச்சர் சரோஜா திறந்து வைத்தார்.
நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த வெண்ணந்தூர் தங்கரத சாலையில் 7 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய கழிப்பிட கட்டிடம் மற்றும் 14 லட்சம் ரூபாய் மதிப்பில் 2 அங்கன்வாடி மையங்கள் ஆகியவற்றை சமூக நலன் மற்றும் சத்துணவு திட்டத்துறை அமைச்சர் சரோஜா திறந்து வைத்தார். மேலும் புதிய தார் சாலைக்கான பூமி பூஜை நிகழ்ச்சியையும் துவக்கி வைத்தார். பின்னர் அவர் பேசுகையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவித்த பயிர்க்கடன் தள்ளுபடியை திமுக தலைவர் ஸ்டாலின் விமர்சித்து வருவதாகவும் ஆனால் முதலமைச்சரின் அறிவிப்பு அமலுக்கு வரும்போது அதில் எதிர்க்கட்சித் தலைவரும் அவரது குடும்பத்தினரும் கூட பயன்பெறுவார்கள் எனவும் குறிப்பிட்டார். நிகழ்ச்சியில் வெண்ணந்தூர் ஒன்றிய குழு தலைவர் தங்கம்மாள் பிரகாசம், கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். இந்த விவசாய கடன் தள்ளுபடி என்பது நேற்று அறிக்கை. இதில் தேர்தலுக்காக அறிக்கையாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லி இருக்கிறார். அவருக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் விதி 110 கீழ் அறிவித்த அந்த அறிவிப்பு மிக விரைவில் நடைமுறைக்கு வருவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அந்த திட்டத்தில் நீங்களும் உங்கள் குடும்பங்களும் பயன்பெற இருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசின் பட்ஜெட் மற்றும் சாதனைகளை விளக்க கன்னியாகுமரியில் இருசக்கர வாகன பேரணி நடத்திய முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் உட்பட 250 பேர் கைது செய்யப்பட்டனர். கன்னியாகுமரி மாவட்டம் அருமனை குஞ்சாலி வழியில் இருந்து சிதறாளுக்கு மத்திய அரசின் பட்ஜெட் மற்றும் சாதனை விளக்க இருசக்கர வாகன பேரணி பாரதிய ஜனதா கட்சியின் இளைஞரணி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இந்த பேரணிக்கு போலீசார் தடை விதித்திருந்த காரணத்தால் 4 டிஎஸ்பிக்கள் தலைமையில் தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்தது. இந்நிலையில் போலீசாரின் தடையை மீறி பாரதிய ஜனதா கட்சியினரின் இருசக்கர வாகன பேரணியை முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தொடங்கி வைத்தார். தடையை மீறி இருசக்கர வாகனத்தில் ஊர்வலமாக வந்தவர்களையும் பொன் ராதாகிருஷ்ணனையும் அருமனை சந்திப்பு பகுதியில் தடுத்து நிறுத்திய போலீசார் கைது செய்து அருகே உள்ள பள்ளி வளாகத்தில் தங்க வைத்தனர். பின்னர் பேரணி நடத்துவதற்கான அனுமதி வழங்குவது குறித்து கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் கலந்து ஆலோசித்து பரிசீலனை செய்யப்படும் என போலீசார் தெரிவித்தனர். இதையடுத்து கைது செய்யப்பட்டவர்களை போலீசார் விடுவித்தனர். ஜாதி பார்த்தோ மதம் பார்த்தோ எது பார்த்தோ நம்ம வந்து ஓட்டு போடுவதில்லை. உங்களுக்கு எது பிடிக்குதோ அது பார்த்து தான் நீங்கள் ஓட்டு போடணும். நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வாக்குறுதி மூலமாக நான் ஓட்டு போடுறேன். கச்சேரி போட மற்றபடி நம்ம ஊரில் இருக்கிற மனசை நிற்க போகிற கேண்டிடேட்டை பொறுத்து இருக்கு. நம்ம சொந்தக்காரங்க இருப்பாங்க, நம்ம ஜாதிக்காரங்க இருப்பாங்க. யாரும் நல்லா பார்க்கல செய்யலை, அதனால யாருக்கு போடுறதுன்னே தெரியாமல் தவிச்சுன்னு இருக்கிறோம். நல்ல கட்சி, நல்லா நிர்வாகம் பண்றவங்க. எங்களுக்கு நல்ல நடந்தா சந்தோஷம் தான். எங்களையும் தாண்டி எல்லாத்துக்குமே நல்லா நடக்கணும். உங்களுக்கு அவருக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருந்தா சந்தோஷம் தான். சொல்ல யார் மக்களுக்கு நல்லா பண்ணுவாங்களோ அதை பேஸ் பண்ணி தான் ஓட்டு போட்டுருக்குறோம். இதுவரைக்கும் அப்படிதான் போட்டுருக்குறோம். கட்சி அடிப்படையில் தான் வாக்குறுதி தான். நான் வந்து நம்பி தான் காசு பணம் எல்லாம் இல்லை, உண்மையான வாக்குறுதிக்காக ஓட்டு போடுறோம். அவ்வளோதான். எங்களுக்கு எந்த இதுவும் நல்லது செய்யலை, எந்த ஆளுகளும் நல்லது செய்யல. ஆனால் எல்லாருமே சொன்னதை காப்பாற்றுவாங்களா, வாக்குறுதியை காப்பாற்றுவாங்க, காப்பாற்றுற சூழ்நிலை இன்னைக்கு இல்லை. காசுங்கிறது எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. காசு எல்லாரும் கொடுக்குறாங்க, வாங்கலைனா சண்டையப்படுது. அதனால கூட்டணியை பொறுத்து அன்னைக்கு கூட்டணி சூழ்நிலையை பொறுந்து ஓட்டு போட நான் பிரியப்படுவேன். நான் இங்க இருக்கிறேன் அப்படின்ற அத்தாட்சியில் தான் போட முடியும். யாரும் நல்லது செய்யறதா இல்லை. இது வரைக்கும் நாங்கள் கஷ்டப்பட்டுருந்தா இருக்கிறோம் எங்களுடைய இதில். ராமநாதபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற சிறை கைதி திடீரென தப்பி ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது. தப்பி ஓடிய கைதியை அடுத்த ஒரு மணி நேரத்தில் போலீசார் தேடிப்பிடித்து மீண்டும் சிறையில் அடைத்தனர். ராமநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த முகமது மைதீன் இலங்கைக்கு கடத்துவதற்காக 270 கிலோ கஞ்சா பதுக்கி வைத்திருந்த வழக்கில் கைது செய்யப்பட்டு அண்மையில் சிறையில் அடைக்கப்பட்டார். அவருக்கு திடீரென்று உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து ராமநாதபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சைக்காக போலீசாரால் அழைத்து வரப்பட்டார். அப்போது காவலர்கள் சற்று அசந்திருந்த நேரத்தில் முகமது மைதீன் போலீசாரின் பாதுகாப்பையும் மீறி தப்பிவிட்டார். காவலர்களின் இந்த அஜாக்கிரதையான இச்செயல் அடுத்த சில மணி நேரத்தில் பொதுமக்களிடையே பரபரப்பாக பேசப்பட்டது. இந்த நிலையில் தப்பியோடிய கைதியை பிடிக்க போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் ஏர்வாடி பகுதியில் கைதி முகமது மைதீன் அடுத்த ஒரு மணி நேரத்தில் கையும் களவுமாக பிடிக்கப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு பாதுகாப்பாக சிறையில் அடைக்கப்பட்டார். மன்னார் வளைகுடா பகுதியில்
கடலில் உள்ள பவளப்பாறைகள் உள்ளிட்ட அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை கண்டு ரசிக்க தமிழக அரசு வனத்துறை சார்பில் ஏர்வாடியில் கண்ணாடி படகு சுற்றுலா சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. தமிழகத்தின் தென்கிழக்கே அமைந்துள்ள மன்னார் வளைகுடா பகுதி தேசிய பூங்காவாக அறிவிக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. உலகிலேயே மிகவும் அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களான முள்தோழிகள், சங்கு சிப்பிகள், கணுக்காளிகள், கண்களை கவரும் விதத்தில் வண்ண மீன்கள், கடல் அட்டைகள், கடல் பாம்புகள், கடல் ஆமைகள், பவளப்பாறைகள் என இங்கு மொத்தம் 4,223 கடல்வாழ் உயிரினங்கள் உள்ளன. கடலில் வாழும் அரிய வகை உயிரினங்களை பொதுமக்கள் கண்டு ரசிக்க ராமநாதபுரம் மாவட்ட வனத்துறையின் கீழ் இயங்கி வரும் மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக அறக்கட்டளையின் சார்பில் கண்ணாடி படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இந்த படகு மூலம் ஏர்வாடி அருகே உள்ள பிச்சை மூப்பன் வலசை கடற்கரை கிராமத்திலிருந்து அரை நாட்டிக்கல் தொலைவில் உள்ள மணல் திட்டுக்கு சுற்றுலா பயணிகள் சென்று வர முடியும். படகின் கீழ்ப்பகுதியில் பிரத்யேகமாக பொருத்தப்பட்டுள்ள கண்ணாடி வழியாக கடலில் உள்ள அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை கண்டு ரசிக்க முடியும். பிச்சை மூப்பன் வலசை கடற்கரையிலிருந்து சுற்றுலா பயணிகளுடன் புறப்படும் இந்த கண்ணாடி படகு கடலுக்கு நடுவில் உள்ள ஒரு மணல் திட்டிற்கு செல்கிறது. அங்கு சுற்றுலா பயணிகள் படகிலிருந்து இறக்கிவிடப்படுகின்றனர். சுற்றுலா பயணிகள் மணல் திட்டில் கரை ஒதுங்கியுள்ள பவளப்பாறைகளை கண்டு ரசிப்பதுடன் கடலில் இறங்கி மகிழ்கின்றனர். இந்த படகு சவாரிக்கு நபர் ஒன்றுக்கு 200 ரூபாய் கட்டணம் வசூல் செய்யப்படுகிறது. முதற்கட்டமாக 2 படகுகள் மட்டுமே இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழ்நாட்டில் கண்ணாடி பொருத்திய படகு சவாரி தொடங்கியிருப்பது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஏர்வாடிக்கு எப்போ வருஷம் வருஷம் வருவோம். இந்த டைம் வரும்போது இந்த மாதிரி ஒரு புதுசாக ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணிக்காங்க கவர்மெண்ட் அப்படின்னு சொன்னாங்க. போட்டு ஜாயின் பண்ணி நம்ம பவளப்பாறை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வந்து அங்கே பார்த்தோம். அது மூலமாக நாங்கள் இங்கே நேரில் வந்தோம். வந்தோன்னா இங்கே இங்கே கரையிலேருந்து 1.5 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குது அந்த ஏரியா. அந்த நியரஸ்ட் போய் போட நியரஸ்ட்டை போய் அங்கே இறங்கி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறம் கண்ணாடி போட் அங்கே இருந்தது. அதில் ஏறி அந்த கண்ணாடி மூலமாக நாங்கள் பவளப்பாறைகளை பார்த்தோம். இது வந்து நம்ம நான் சின்ன வயசில் இருக்கும்போது படித்ததோடு சரி ஒரு ஃபோட்டோ காப்பியாக தான் பார்த்துருக்கேன். நான் நேரில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது குழந்தைங்க சில்ட்ரன்ஸ்லாம் வந்தாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல். இந்த வந்து நல்லா பக்காவாக டூரிஸ்ட் பிளேஸாக ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இதை வந்து நார்த் சைடில் தான் அந்தமானில் தான் இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ வந்து நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம ஏரியாவில் இருக்கிறதுனால நம்ம பெருமைப்படுறேன். இது வந்து மேலும் நல்லா இதாகும். நிறைய மக்கள் இங்கே வரணும். வந்து இந்த மாதிரி இருக்கிற இடத்த வந்து யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். குழந்தைகளுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அரியலூர் மாவட்ட சமூக நலத்துறை சார்பில் பெண் குழந்தைகளை காப்போம் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் திட்டத்தின் கீழ் விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகள் தாப்பழூர் அரசு மேல்நிலைப்பள்ளி அருகே நடைபெற்றது. பெண் சிசு கொலை, குழந்தை திருமணம், குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், பெண் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள், பெண் குழந்தைகள் பாதுகாப்பு திட்டம், திருமண உதவி திட்டம் போன்றவை குறித்த விழிப்புணர்வு தகவல்களை தப்பாட்ட இசைக்கலைஞர்கள் பாடல்களாக பாடினர். மேலும் மயிலாட்டம், காளையாட்டம், பறையடித்தல் போன்ற நாட்டுப்புற கலைகள் மூலம் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொண்டனர். நிகழ்ச்சியில் அரசு அதிகாரிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். நாமக்கல்லில் நடைபெற்ற பருத்தி ஏலத்தில் கூடுதல் விலை கிடைத்ததால் பருத்தி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நாமக்கல்லில் வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் வாரம் தோறும் செவ்வாய்க்கிழமை பருத்தி ஏலம் நடைபெற்று வருகிறது. ஏலத்தில் நாமக்கல், தாப்பேட்டை, பெரம்பலூர், துறையூர், தொட்டியம், முசிறி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியிலிருந்து 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பருத்தி மூட்டைகளை விற்பனைக்கு கொண்டு வந்திருந்தனர். இந்த ஏலத்தில் ஆர்சிஹெச் ரகம் குவிண்டாலுக்கு 5,670 முதல் 7,093 வரையிலும், டிசிஹெச் ரகம் குவிண்டால் 6,633 முதல் 9,009 வரையிலும் ஏலத்திற்கு விடப்பட்டது. இத்தகைய விலை அதிகரிப்பால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். இவ்வாண்டு தொடர் மழை காரணமாக பருத்தி விளைச்சல் குறைந்திருந்தாலும் நல்ல விலை கிடைப்பது அந்த இழப்பை ஈடு செய்யும் வகையில் இருப்பதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். கச்சா பருத்திக்கு இறக்குமதி வரி விதித்துள்ளதும் உள்நாட்டில் பருத்தி விலை உயர்வுக்கு காரணம் என விவசாயிகள் குறிப்பிடுகின்றனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் முதல் போக நெல் சாகுபடி அறுவடை தொடங்கியுள்ளது. பெரியகுளம் அதனை சுற்றியுள்ள பகுதியில் 5,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் நெல் சாகுபடி செய்து வருகின்றனர். தற்போது கீழ வடகரை பகுதியில் 2,000க்கும் மேற்பட்ட ஏக்கரில் விவசாயிகள் முதல் போக நெல் அறுவடையை செய்து வருகின்றனர்.
ஏக்கருக்கு 35 முதல் 40 மூட்டை அறுவடையாகி விளைச்சல் கிடைத்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசின் நேரடி கொள்முதல் நிலையம் மூலம் பெறப்படும் நெல் மூட்டை குவிண்டால் ஒன்றுக்கு 1900 ரூபாய் வரை வழங்கி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். உயிரிழந்த மாமியாரின் உடலை வீட்டிற்குள் அனுமதிக்க மருமகள் மறுத்த நிலையில் தனது சொந்த செலவில் இறுதிச் சடங்கு நடத்தி மனிதநேயத்தை வெளிப்படுத்திய அண்டை வீட்டாரை கிராம மக்கள் மனதார வாழ்த்தினர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே உள்ளது ஆவணத்தாங்கோட்டை கிராமம். இந்த கிராமத்தைச் சேர்ந்தவர் மீனாம்பாள். அவரது கணவரும் மகனும் ஏற்கனவே இறந்துவிட்டனர். வீட்டின் ஒரு பகுதியில் தனது மருமகளுடன் வசித்து வந்த மீனாம்பாள் தனது மகள் வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது திடீரென உடல்நல குறைவு காரணமாக உயிரிழந்தார். மீனாம்பாளின் உடலை சொந்த ஊரான ஆவணத்தாங்கோட்டை சொந்த வீட்டிற்கு அவரது உறவினர்கள் எடுத்து வந்தனர். ஆனால் உடலை வீட்டிற்குள் அனுமதிக்க மருமகள் லதா மறுத்துள்ளார். இதனை அறிந்த அண்டை வீட்டார் இறந்த மீனாம்பாளின் உடலை தங்களது வீட்டில் வைத்து கடைசி காரியங்களை செய்ய முன்வந்தனர். இதையடுத்து முறைப்படி இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு மூதாட்டியின் உடல் ஆவணத்தாங்கோட்டை மயானக்கரைக்கு கொண்டு செல்லப்பட்டு நல்லடக்கம் செய்யப்பட்டது. சுமார் 40,000 ரூபாய் வரை செலவு செய்து மூதாட்டிக்கு இறுதிச் சடங்கு செய்த அண்டை வீட்டைச் சேர்ந்த இளஞ்செழியன் குடும்பத்தினரை ஊர் மக்கள் மனதார வாழ்த்தினர். சோழவரம் அருகே மின் இணைப்பு வழங்கக்கோரி எம்ஜிஆர் நகர் மற்றும் மல்லையா நகரைச் சேர்ந்த மக்கள் பாய் தலையணை அடுப்பு ஆகியவற்றுடன் மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த ஜனப்பன் சத்திரம் எம்ஜிஆர் நகர் மல்லையா நகர் ஆகிய பகுதிகளில் கடந்த 15 ஆண்டுகளாக மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என அந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். 2010 ஆண்டு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டும் இதுவரை மின் இணைப்பு வழங்கப்படவில்லை என கூறி 300 மேற்பட்ட கிராம மக்கள் பாய் தலையணை கேஸ் அடுப்பு உள்ளிட்டவைகளை எடுத்துக்கொண்டு சென்னை கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலை வழியாக 3 கிலோமீட்டர் தூரம் நடந்து சென்று இருளிப்பட்டு மின்வாரிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு குடியேற முயன்றனர். இதனை அறிந்த காவல்துறையினர் போராட்டக்காரர்களை உள்ளே விடாமல் பூட்டு போட்டதால் மின்வாரியத்தின் எதிரே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிலர் சாலையில் பாய் விரித்து படுத்தும் போராட்டம் நடத்தினர். ஆற்றுப்படுகை என்பதால் மின் இணைப்பு தருவதில் சிக்கல் உள்ளதாகவும் பொதுப்பணித்துறை தடையில்லா சான்று வழங்கினால் உடனடியாக மின் இணைப்பு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என மின்வாரிய அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜெயச்சந்திர கூட்டுடைய 14-15 வருஷமா எங்க ஊருக்கு கரண்ட் வசதியே கிடையாது. நாங்க இந்த கவர்மெண்ட் கேட்கிற ஒரே விஷயம் என்னன்னா, கரண்ட்டை கொடுங்க, நாங்க கரண்ட் பில் கட்டுறோம் தான், அதுவே கொடுக்க மாட்டேன்றான்னு சொன்னாங்கன்னா அப்புறம் எப்படிதான் எங்களால படிக்க முடியும்? ஒரு சின்ன ஒயர் தொட்டியில தான் போட்டு உயிர் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க எல்லாருமே. யாருக்கும் இது வரைக்கும் எதுவும் நடக்கல. ஏதாச்சும் நடந்துச்சுனாலும் இந்த கவர்மெண்ட் இப்படியே தான் அமைதியா இருக்குமா? எங்களோட கோரிக்கை இது ஒண்ணுதான். அழிஞ்சுவாக்க ஊராட்சியில இருக்கிற எம்ஜிஆர் நகர் மல்லையா நகர் மக்கள் நாங்க கிட்டத்தட்ட 50 வருஷமா நாங்க அந்த இடத்துல நாங்க வசிச்சுட்டு இருக்கோம். எங்களுக்கு பக்கத்துல இருக்கிற இடதுபுறம் வலதுபுறம் இருக்கிற எல்லா இடங்களுமே பட்டா இருக்கு. எங்களுக்கு பட்டா கிடையாது. 2010 உயர்நீதிமன்றம் எங்களுக்கு மின் இணைப்பு வழங்கணும்னு சொல்லி ஒரு தீர்ப்பு அளிச்சிருக்காங்க. அந்த தீர்ப்பின் மீது எங்களுக்கு மின் இணைப்பு கேட்டு நாங்க பல முறை மின்துறையை நாங்க வந்து நாடி இருக்கோம். நிறைய அதிகாரிகளுக்கு கடிதம் மூலமாவும் போராட்டங்கள் மூலமாவும் நாங்க தெரியப்படுத்திருக்கோம். ஆனா இது வரைக்கும் எங்களுக்கு மின் இணைப்பு வழங்க யாரும் முன் வரல. அதுவும் இல்லாம பல முறை ஓட்டு போட்டு பதவிக்கு வர கிராம நிர்வாக அதிகாரிகள் கூட எங்களுக்கு சாலை வசதி செய்து தரத்துக்கும் வீட்டு வரி போட்டு தரத்துக்கு கூட ரெடி இல்லை. ஓட்டுக்கு மட்டுமே எங்களை வச்சிட்டு இருக்கிற இந்த அரசாங்கமும் அரசியல்வாதிகளும் தொடர்ந்து எங்களுக்கு அடிப்படை வசதி கூட செய்து தரத்துக்கு வந்துக்கிறாங்க. எங்களுக்கு இந்த முறை எங்களோட அடிப்படை வசதிகளை எங்களை கோரிக்கைகளை நிறைவேற்றலைனாக்கா நாங்க தொடர்ந்து போராட்டத்துல இருப்போம். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நாங்க யாருமே வாக்களிக்க மாட்டோம். தேர்தலை புறக்கணிப்போன்றதை தெரிவிச்சுக்கிறேன். மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி குமாரபாளையம் பகுதிகளில் சுமார் 9 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பள்ளிபாளையம் ஊராட்சி ஒன்றியத்தில் அரசின் பல்வேறு துறைகள் சார்பில் புதிய திட்டப்பணிகள் அடிக்கல் நாட்டு விழா மற்றும் முடிவுற்ற பணிகள் திறப்பு விழா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதில் கலந்து கொண்ட மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி முடிவுற்ற பணிகளை திறந்து வைத்தார். மேலும் புதிதாக 42 பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி வைத்து அப்பணிகளை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நாமக்கல் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர், உள்ளாட்சி பிரதிநிதிகள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். மதுரை அருகே 2 குழந்தைகளை கொலை செய்துவிட்டு
தாய் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் சமயநல்லூர் அருகே பறவையைச் சேர்ந்தவர்கள் வேல்முருகன், கார்த்திகை செல்வி தம்பதி. காய்கறி சந்தையில் சுமை தூக்கும் தொழிலாளராக பணியாற்றி வரும் வேல்முருகனுக்கும் அவரது மனைவி கார்த்திகை செல்விக்கும் இடையே அடிக்கடி குடும்ப பிரச்சனை இருந்து வந்துள்ளது. இந்நிலையில் பிரச்சனை காரணமாக ஏற்பட்ட மன உளைச்சலால் கார்த்திகை செல்வி தனது 3 வயது மகள் கவிதர்ஷினி மற்றும் 2 வயது மகன் தங்கேஸ்வரனுடன் தனது உடலிலும் மண்ணெண்ணெயை ஊற்றி தற்கொலை செய்து கொண்டார். வீட்டில் அலறல் சத்தத்தை கேட்ட அக்கம் பக்கத்தினர் வீட்டின் கதவை உடைத்து பார்த்தபோது 2 குழந்தைகள் மற்றும் தாய் உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனைத் தொடர்ந்து 3 பேரின் உடல்களும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டுவரப்பட்டது. இதுகுறித்து கார்த்திகை செல்வியின் கணவர் வேல்முருகனிடம் சமயநல்லூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சுவிட்சர்லாந்து, ரஷ்யா, இந்தியா, சவுத் ஆப்பிரிக்கா. நம்ம நான் வேப்பங்குச்சி தானே வளர்க்கறது, பிரஷ்ஷில் வளர்க்கறது. பங்களாதேஷ், ஜெர்மனி, தெர்லேஜி, ஆஸ்திரேலியா, ஜப்பான், யுஎஸ். அந்த நான் டெவலப் நாளே ஒன்று நானே ஆலமரம், வேப்ப மரம், அதில் தான் பல்ல வளர்ப்போம். பிரஷ்ஷில் எங்களுக்கு தெரியாது. அமெரிக்காவா, இந்தியா, கனடா, அமெரிக்காவா, தெர்லேஜி, லண்டன், யுஎஸ், பாரிஸ், தமிழ்நாடு. நம்ம ஊருக்காரங்க தானே, எல்லாம் இந்தியன்ஸ் தானே, தமிழர்கள் தான். ரஷ்யா கண்டுபிடிச்சது கோல்கேட் கம்பெனிக்காரன். ஜப்பான், ரஷ்யா, இந்தியா, பாகிஸ்தான், ஆப்பிரிக்கா, லண்டன், அமெரிக்கா, ஜெர்மன். எங்க வீட்டில் தான் கண்டுபிடிச்சோம். இத்தாலி, இத்தாலி டூத் பிரஷை கண்டுபிடிச்சது இத்தாலி, வில்லியம் ஆடிஸ். பிப்ரவரி மாதம் காதலர் தினத்தை முன்னிட்டு அதிக அளவில் ரோஜா பூக்கள் ஏற்றுமதியாகும் நிலையில் இந்த வருடம் 80% மேல் பூக்களின் ஏற்றுமதி குறைந்துள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதி ரோஜா மலர் உற்பத்திக்கு பிரசித்தி பெற்ற பகுதியாகும். இங்கு ரோஜா உற்பத்திக்கு ஏற்ற வகையில் நல்ல சீதோஷ்ண நிலை நிலவுகிறது. ஓசூர், பேரிகை, பாகலூர், கெலமங்கலம், தள்ளி ஆகிய பகுதிகளில் 1500 ஏக்கர் நிலப்பரப்பில் ரோஜா மலர்கள் விளைவிக்கப்படுகின்றன. தமிழகத்தின் மொத்த உற்பத்தியில் இப்பகுதியில் மட்டுமே 50% ரோஜா மலர்கள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன. ரோஜா சாகுபடியாளர்கள் 500,000 செலவில் பசுமை குடில்கள் அமைத்து ரோஜா மலர்களை உற்பத்தி செய்து வருகின்றனர். 60 லட்சம் வரைக்கும் மலர்கள் ஏற்றுமதி ஆச்சு. ஆனால் இந்த வருஷம் வந்து 10-12 லட்சம் ஏற்றுமதி ஆகிறது ரொம்ப கேள்விக்குறியாக தான் இருக்குது. முக்கியமாக காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளைட் சார்ஜஸ், ஏற்றுமதி இல்லாமல் மேலே நடக்கிற கொரோனாவோட தாக்கத்துக்கு பயந்து இம்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இதுக்கு வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து கொரோனா ஃப்ரீ ரோஸ் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு சர்டிஃபிகேட் பண்ணி எங்களுக்கு ஏற்றுமதி பண்ணுறதுக்கு ஊக்குவிச்சா மட்டும்தான் இந்த கால தினம், அதைக்கடுத்து தொடர்ந்து வரக்கூடிய நாட்கள் மதர்ஸ் டே, உமன்ஸ் டே போன்ற நாட்கள்லையும் எங்களால் வந்து ஏற்றுமதியை தொடர முடியும். நேரடியாகவும் மறைமுகமாகவும் 2 லட்சம் பேர் இத்தொழிலில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த பகுதியில் தாஜ்மஹால், டிராபிக்கல், அமேசான் உள்ளிட்ட 30 வகையான ரோஜா மலர்கள் விளைவிக்கப்பட்டு வருகின்றன. ஆண்டுதோறும் கிறிஸ்துமஸ் புத்தாண்டு கொண்டாட்டத்திற்கு ரோஜா மலர்கள் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படும். இருப்பினும் காதலர் தின கொண்டாட்டத்திற்கு அதிக அளவில் ரோஜா மலர்கள் ஏற்றுமதி செய்யப்படுவது வழக்கம். ரோஜால வந்து பாத்தீங்கன்னா தாஜ்மஹால், கார்வைட், பிங்க், நோப்ளஸ் அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்கோம். அதில் காதலத்துக்கு தாஜ்மஹால் தான் நிறைய போகும், ரெட் கலர். இப்போ பார்த்தீங்கன்னா உற்பத்தி பண்ணி வச்சுருக்கோம், ஆனால் அதுக்கான விலை கிடைக்கல. அதே மாதிரி வாங்குறவங்களும் கொஞ்சம் யோசிக்கிறாங்க, என்னன்னா இந்த கொரோனா தாக்கத்தினால தான். இதுக்கு அரசு ஏதாவது உதவி பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்நிலையில் கடந்த ஆண்டு கொரோனா ஊரடங்கு காரணமாக விற்பனை பாதிக்கப்பட்டதால் சாகுபடியை விவசாயிகள் நிறுத்தினர். தற்போது மெல்ல மெல்ல ரோஜா சாகுபடி மீண்டும் தொடங்கியுள்ளது. காதலர் தினத்தை முன்னிட்டு சிங்கப்பூர், மலேசியா, ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் ஐரோப்பியா உள்ளிட்ட நாடுகளுக்கு லட்சக்கணக்கான ரோஜா மலர்களை ஏற்றுமதி செய்வது வழக்கம். ஆனால் கொரோனா தொற்று முடிவுக்கு வராததால் ஆர்டர் கிடைக்காமல் ஏமாற்றம் அடைந்துள்ளனர்.
சரக்கு விமான போக்குவரத்து குறைந்த அளவு இயக்கப்படுவதாலும் விமான கட்டணம் அதிகரித்துள்ளதாலும் ஏற்றுமதி செய்வதில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. 20% மட்டுமே இந்த ஆண்டு ஏற்றுமதி ஆகியுள்ள நிலையில் மீதமுள்ள 80% பூக்கள் ஏற்றுமதி செய்ய முடியாமல் உள்ளூர் சந்தையிலும் விற்க முடியாமல் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர் ரோஜா விவசாயிகள். எனவே மத்திய மாநில அரசுகள் ரோஜா விவசாயிகளின் நலனை கருதி மற்ற விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்தது போல ரோஜா விவசாயிகளின் கடன்களையும் தள்ளுபடி செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் குண்டியல் காணிக்கையாக 2,84,00,000 ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலில் பக்தர்கள் காணிக்கை செலுத்த வசதியாக மலைக்கோவில் பிரகாரத்தில் ஆங்காங்கே உண்டியல்கள் வைக்கப்பட்டுள்ளன. உண்டியல்கள் நிறைந்ததை அடுத்து கடந்த 2 நாட்களாக உண்டியல் எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் ரொக்கமாக 2,82,14,370 ரூபாய் வருவாயாக கிடைத்துள்ளது. 910 கிராம் தங்கம், 17,840 கிராம் வெள்ளி காணிக்கையாக செலுத்தப்பட்டுள்ளது. மேலும் மலேசியா, சிங்கப்பூர், அமெரிக்கா, ஜப்பான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட பல்வேறு வெளிநாட்டு கரன்சிகள் 57 நோட்டுகளும் கிடைத்துள்ளன. திருப்பூர் மாவட்டத்திற்கு வரும் 11 மற்றும் 12 தேதிகளில் முதல்வர் பழனிசாமி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். அதற்கான நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பகுதியில் இருக்கும் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நம் எதிரி திமுக, நமக்குள் இருப்பது அண்ணன் தம்பி பிரச்சினை, நாம் ஒற்றுமையுடன் வேலை செய்ய வேண்டும், முதல்வராக எடப்பாடி பழனிசாமி வர வேண்டும் என மக்கள் முடிவு செய்துவிட்டனர், அதற்கு நாம் பணியாற்ற வேண்டும் என அதிமுக நிர்வாகிகள் மத்தியில் அமைச்சர் எஸ் பி வேலுமணி பேசினார். ஒற்றுமையா இருந்து நம்ம பணியாற்ற, நமக்கு எதிர்த்து திமுக, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நமக்குள்ள இருக்கிற பிரச்சனை, நம்ம அண்ணன் தம்பி பிரச்சனை, நம்ம குடும்ப பிரச்சனை. ஒரு குடும்பம் இருந்தா பிரச்சனை வரும், நாளைக்கு பிரச்சனை எதிரிட்டு வந்து யாராவது முடிஞ்சு வந்துக்கிறோம்ல, நமக்கு எதிர்த்து திமுக. இன்னைக்கு திமுக ஸ்டாலின் எப்படியாவது ஆட்சியை பிடிக்கும் இருக்கலாம். இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய எல்லா அந்தஸ்து ஒரு மரியாதை, எங்க இருக்கிற மரியாதை, எலக்ட் அடுத்த நாள் நம்ம தெரிய வரதுன்னா அடுத்த நாள் காணப்போம். நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அனைத்து ஒப்பந்ததாரர்கள் நலச்சங்கத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டோர் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய தலைமை அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தில் கூட்டுக் குடிநீர் திட்ட பராமரிப்பு ஒப்பந்த பணிகளுக்கு கடந்த 9 மாத காலமாக வழங்கப்பட வேண்டிய நிலுவைத் தொகை 270 கோடி ரூபாயை ஒப்பந்ததாரர்களுக்கு வழங்காததை கண்டித்து 2வது நாளாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தின் தலைமை அலுவலகத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதன்கிழமைக்குள் நிலுவைத் தொகை முழுவதையும் வழங்கவில்லை என்றால் வரும் பிப்ரவரி 12ஆம் தேதி முதல் தமிழகம் முழுவதும் குடிநீர் வழங்கும் பணி நிறுத்தப்படும் என தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய அனைத்து ஒப்பந்ததாரர்கள் நல சங்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அவரின் கோரிக்கையினை ஏற்று 10 தினங்களுக்கு நாங்கள் இந்த தண்ணீர் நிறுத்தும் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்றோம். 17ஆம் தேதி வரை அவர் சொன்ன 10 நாள் கெடு 17ஆம் தேதி முடிகிறது. 17/2/2021 அன்றுக்குள் அவர் பணம் வழங்கப்படவில்லை என்றால் 18/2/2021 முதல் தமிழகம் முழுவதும் குடிநீர் வழங்கும் பணி நிறுத்தம் செய்யப்படும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே குன்னத்தூர் ஊராட்சிக்குட்பட்ட தச்சூர் கிராமத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள மண் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் குவாரியை முற்றுகையிட்டு சாலை மறிகளில் ஈடுபட்டனர். தச்சூர் கிராமத்தில் சென்ற மாதம் திறக்கப்பட்ட குவாரியில் மண் எடுக்க லாரிகள் வந்தபோது அந்த லாரிகளை தச்சூர், குன்னத்தூர், பேக்கரணை, நீலமங்கலம், சீர்வாடி ஆகிய 5 கிராமங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் சிறைப்பிடித்தனர். நீலமங்கலம் தச்சூர் சாலையில் சாலை மறிகளில் ஈடுபட்ட கிராம மக்கள் சாலையின் குறுக்கே மின் கம்பங்களை போட்டு மறியல் போராட்டம் நடத்தினர். ரொம்ப கஷ்டமான இதுல இருந்து நாங்கள் கஷ்டப்பட்டு தான் நாங்கள் வந்து இங்கே பாய்க்கிறோம். இது நாங்கள் வேற எங்கேயும் போக முடியாது, நாங்கள் விவசாயம் பண்ணி தான் நாங்கள் பாய்க்க முடியும். நீங்கள் இந்த கல்கோரையும் மூடணும், மூணுனா தான் உங்களுக்கு ஓட்டு கிடைக்கும், இல்லை நாங்கள் ஓட்டு ஒத்துழைப்பட மாட்டோம்.
மண்குவாரிகள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் எனவும் உத்தரமேரூர் அருகே கல் குவாரியில் ஏற்பட்ட மண் சரிவினால் உயிர் சேதம் ஏற்பட்டது போல இந்த பகுதியில் அமைக்கப்படும் கல் குவாரிகள் தாங்கள் பல இன்னல்களை சந்திக்க நேரிடும் எனவும் 5 கிராம மக்கள் புகார் தெரிவிக்கின்றனர். இந்த கல்குவாரி ஆரம்பிச்சா எங்களுக்கு விவசாயம் பாதிக்கப்படும், எங்களுக்கு கால்நடை பாதிக்கப்படும், வியாதி வர நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால முக்கியமா இந்த குணத்தூர் பஞ்சாயத்துல வந்து 5 கிராமம் இருக்கு. 5 கிராமத்துக்கும் ஏற்கனவே நிறைய தண்ணி பிரச்சனை இருக்கு. இந்த கல்கு ஆரம்பிச்சா இன்னும் சுத்தமா எங்களுக்கு தண்ணி கிடைக்காது, எங்க வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும் சார். தயவு செய்து கல்குவாரியை மூடுங்க. குவாரியை உடனடியாக மூட வேண்டும் எனவும் அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கிராம மக்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மண்குவாரி பணிகளை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பதாக காவல்துறையினரும் வருவாய்த்துறையினரும் கூறியதை அடுத்து கிராம மக்கள் கலைந்து சென்றனர். சாலை மறியல் காரணமாக அந்த பகுதியில் சுமார் 4 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மதுரை மாவட்டம் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட கண்மாய்களுக்கு முறையாக தண்ணீர் வழங்க கோரி பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். முல்லை பெரியாறு அணையின் கடைமடை பகுதியான மேலூர் கொட்டாம்பட்டி ஒன்றியத்திற்குட்பட்ட நாட்டார் மங்கலம் வழியாக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரிக்கு பெரியாறு அணை தண்ணீர் திறக்கப்படுகிறது. இந்த நீரால் நெல்லுக்கொண்டுபட்டி கிராமத்து கண்மாய் முழு கொள்ளளவை எட்டிய நிலையில் அதிலிருந்து மறுகள் பாய்ந்து நாட்டார் மங்கலம் கிராம கண்மாய்க்கு தண்ணீர் செல்ல வேண்டும். ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகளின் அலட்சியத்தால் நெல்லுக்கொண்டுபட்டி கண்மாயில் மறுகள் பாயும் இடத்தில் சட்டவிரோதமாக சிலர் தனது சொந்த நிலத்திற்கு வாய்க்கால் வெட்டி தண்ணீரை கொண்டு செல்வதால் தங்கள் கிராமத்திற்கு வரவேண்டிய தண்ணீர் முழுமையாக வரவில்லை என தெரிவித்தனர். எனவே கடந்த 10 ஆண்டுகளாக தண்ணீர் இல்லாமல் சிரமப்படும் தங்கள் கிராமத்திற்கு முறையாக தண்ணீர் கிடைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கிராம பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது வந்து கம்மா பெரியும் எங்களுக்கு வர வேண்டிய தண்ணியை வரவிடாம அடைச்சு வச்சுக்கிருக்காங்க. இதுக்கு வந்து அரசாங்க அதிகாரிகள் வந்து தகுந்த நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தண்ணி வர்றதுக்கு ஏற்பாடு பண்ண மாதிரி தலைமையிடம் கேட்டுக்கொள்கிறோம். வரும் மாதங்களில் திருமணம் மற்றும் கோவில் விழாக்கள் அதிக அளவு நடைபெறும் என்பதால் வாழையின் தேவை அதிகரிக்கும் எனவும் இதனால் விலை உயரும் எனவும் விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் உள்ள விவசாயிகள் அதிக அளவில் வாழை விவசாயம் செய்து வருகின்றனர். ஓமலூர், கருப்பூர், சர்க்கரை செட்டிப்பட்டி, காமலாபுரம், காடையாம்பட்டி, டேனிஸ்பேட்டை, தேக்கம்பட்டி உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களில் 1000 மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவில் வாழை விவசாயம் செய்யப்பட்டுள்ளது. அதிலும் பூவன், முந்தன், ரஸ்தாளி, தேன் மற்றும் செவ்வாழை உள்ளிட்ட வாழை ரகங்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. அடுத்த கட்ட அறுவடைக்கு வாழைத் தோட்டங்கள் தயாராக உள்ள நிலையில் அதற்காக ஓமலூர் வட்டார தோட்டக்கலைத்துறை அதிகாரிகள் விவசாயிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கி வருகின்றனர். மாசி மாதத்தில் அம்மன் கோவில் திருவிழாக்கள் மற்றும் திருமணங்கள் அதிகமாக நடைபெறும். அதனால் அடுத்த மாதத்தில் அறுவடை செய்வதற்காக தோட்டங்களில் வாழை மரங்களை பராமரித்து வருகின்றனர். உரிய முன்னேற்பாடுகள் செய்யாமல் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நெகிழி குடிநீர் பாட்டில்கள் தடை செய்யப்பட்டதால் குடிநீர் கிடைக்காமல் சுற்றுலா பயணிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் 1 லிட்டர் மற்றும் 2 லிட்டர் நெகிழியால் ஆன குடிநீர் பாட்டில்களை பயன்படுத்த மாவட்ட நிர்வாகத்தின் உத்தரவின்படி நகராட்சி தடை விதித்தது. பிப்ரவரி 8 முதல் இந்த தடை உத்தரவு அமலுக்கு வந்துள்ளது. உரிய முன்னேற்பாடுகள் செய்யப்படாததால் சுற்றுலா பயணிகள் குடிநீர் கிடைக்காமல் சிரமப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதுவரை எந்த பகுதியிலும் தானியங்கி தண்ணீர் இயந்திரம் வைக்கப்படாததால் சுற்றுலா பயணிகள் தாகத்தில் தவிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நகராட்சி இதனை கவனத்தில் எடுத்து தானியங்கி தண்ணீர் கொடுக்கும் இயந்திரங்களை உடனடியாக அமைக்க வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து நகராட்சி ஆணையர் நாராயணனிடம் கேட்டபொழுது இயந்திரங்கள் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் 5 இடங்களில் அமைக்கப்படும் என்றும் தெரிவித்தார். விருதுநகர் அருகே இனாம் ரெட்டியாப்பட்டியில் புதிய அம்மா மினி கிளினிக்கை தமிழக பால்வளத்துறை அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இன்னைக்கு 7 நாளைக்கு வேலை இல்ல, கொரோனா வேலை வந்து 4 நாளைக்கு வேலை இருக்கு. கணிக்கிற சம்பளம் காய்ச்சலுக்கு போயக்கூடாது, அதுக்காகத்தான் மருத்துவமனையை ஜனப்படையா தொடங்கி வச்சிருக்காங்க. அப்போது பேசிய அமைச்சர், மினி கிளினிக் என்பது இந்தியாவில் எந்த மாநில முதல்வரும் செய்யாத திட்டம் என்றார். மேலும் பேசிய அவர்,
மழை நீரில் பயிர்கள் மூழ்கிவிட்டதை எண்ணி விவசாயிகள் கலங்கிக் கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் விவசாய கடன்களை முதலமைச்சர் தள்ளுபடி செய்துள்ளார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரை அவருக்கு ஸ்டன்ட் போட தெரியாது. உண்மையை சொல்லி மனதில் நல்லது எனப்பட்டதை அவர் உடனே செய்து வருகிறார் என்றார். இன்றைய தினத்தில் கண்ணை சுற்றி வருகின்ற கருவளையம், டார்க் சர்க்கிள் இன் தி ஐஸ், அதை பற்றி பார்க்கலாம். இந்த கருவளையம் வந்து அந்த கண்ணுக்கு கீழே உள்ள தோல் பகுதி 0.5 mm தடிமனில் காணப்படுகின்றது. மற்ற இடங்களில் உள்ள தோல் 20 mm தடிமனில் காணப்படுகின்றது. ஆகவே எந்த பாதிப்பென்றாலும் அந்த கண்ணை சுற்றி உள்ள தோலில் எளிதாக ஏற்படுகின்றது. இந்த கருவளையத்தை எவ்வாறு நீக்குவது? வாழைப்பழ தோலை எடுத்துக்கொள்ளுங்கள். பச்சை வாழைப்பழ தோலை இதை விளக்கெண்ணெயில் நன்றாக முக்கி வைத்து கண்களை நன்றாக மூடி 20 நிமிடம் அந்த வாழைப்பழ தோலை கொண்டு நம் கண்ணிற்கு அந்த கீழே உள்ள அந்த தசை பகுதியில் மசாஜ் செய்யலாம். இரண்டாவதாக உருளைக்கிழங்கை நன்றாக அரைத்து அதில் உள்ள சாறை எடுத்து அந்த சாறை பஞ்சில் தொட்டு அந்த கண்ணுக்கு கீழே உள்ள அந்த கருவளைய பகுதியில் வைக்கலாம். இனி வந்து டீ ஆயில், அந்த தேயிலை மரத்தில் இருந்து எடுக்கப்படுகின்ற எண்ணெயை அந்த கண்ணிற்கு கீழப்பட காணப்படுகின்ற அந்த கருவளையத்தை சுற்றி வைக்கலாம். இனி கேரட்டை நன்றாக அரைத்து அதை வந்து அந்த கண்ணுக்கு கீழ் உள்ள அந்த கருவளைய பகுதியில் போட்டுக்கொள்ளலாம். நான்காவதாக வெள்ளரிக்காயை தோல் நீக்கி நன்றாக அரைத்து அதையும் கண்ணுக்கு கீழ் காணப்படுகின்ற அந்த கருவளையத்தில் போட்டுக்கொள்ளலாம். இரவு நன்றாக தூங்க வேண்டும், தண்ணீர் அதிகமாக குடிக்க வேண்டும், கவலைப்படாமல் இருக்க வேண்டும், இரத்தத்தில் இரும்பு சத்து குறையாமல் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். பாசனத்துக்கு தண்ணீர் திறந்துவிடக் கோரி குளித்தலை பெரிய பாலத்தில் உள்ள பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் விவசாயிகளின் உள்ளிருப்பு போராட்டம் நடைபெற்றது. கரூர் மாவட்டம் குளித்தலையில் சுமார் 10,000 மேற்பட்ட ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல் வாழை பயிர்கள் தண்ணீர் இல்லாததால் வறண்டு அழிந்துவிடும் நிலையில் உள்ளன. இதனால் வாய்க்கால்களில் உடனடியாக தண்ணீர் திறக்க வலியுறுத்தி விவசாய சங்கத்தினர் குளித்தலை பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் போராட்டம் நடத்தினர். அவர்களிடம் காவல்துறையினர் மற்றும் வட்டாட்சியர் முரளிதரன், பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் வெங்கடேஷ் ஆகியோர் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி தென்கரை கால்வாயில் ஒரு வாரத்திற்கு தண்ணீர் திறந்துவிடப்படும் என உறுதியளித்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே மங்களூர் கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற செபஸ்தியார் ஆலயத்தில் நடைபெற்ற திருத்தேர் விழாவில் ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று சிறப்பு கூட்டு வழிபாடு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வகோட்டை அருகே உள்ள மங்களூர் கிராமத்தில் உள்ள செபஸ்தியார் திருத்தலத்தில் தை மாத அறுவடைக்கு பின் தேரோட்ட திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டும் அந்த ஆலயத்தின் திரு தேரோட்டம் திருவிழா நடைபெற்றது. இதில் அப்பகுதியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான மக்கள் பங்கேற்று மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட செபஸ்தியார் ஆலயத்தின் திருத்தேர் பவனியை கண்டு ரசித்தனர். அப்போது கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. இதையடுத்து அங்கு திரண்ட பொதுமக்கள் செபஸ்தியாரை வணங்கி கூட்டு வழிபாட்டு பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர். பின்பு அங்கு வந்த ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அக்கிராம மக்கள் சார்பில் அன்னதான விழாவும் நடைபெற்றது. போடி அருகே நாகலாபுரம் கிராமத்தில் செயல்பட்டு வந்த அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியின் கட்டடம் சேதமடைந்த நிலையில் 3 வருடங்களாகியும் சீரமைக்கப்படாததால் செயல்படாமல் உள்ளது. தேனி மாவட்டம் போடி அருகே உள்ள நாகலாபுரம் கிராமத்தில் சுமார் 1000 மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த கிராமத்தில் சுமார் 30 வருடங்களுக்கு மேலாக அரசு உதவி பெறும் நாகம்மாள் நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வந்தது. இந்த பள்ளி கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு முற்றிலும் சேதமடைந்ததால் மூடப்பட்டது. இதனால் அந்த கிராமத்தில் உள்ள மாணவ மாணவியர்கள் அருகில் உள்ள ஊர்களுக்கு சென்று பயின்று வருகின்றனர். சேதமடைந்த நடுநிலைப் பள்ளியின் கட்டடத்தை புனரமைத்தோ அல்லது புது கட்டடத்தை உருவாக்கியோ மாணவ மாணவிகளின் கல்வியை காத்திட வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பள்ளிக் கல்வித்துறை அதிகாரிகளுக்கும் கோரிக்கை விடுத்துள்ளனர். அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒன்றிணைந்து வந்தால் மட்டுமே தேர்தலை புறக்கணிப்பது பற்றி முடிவெடுப்போம், அதே நேரத்தில் எங்களின் கட்சியின் தலைமையின் முடிவை அறிந்துதான் செயல்படுவோம் என்று புதுச்சேரி மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்திருக்கிறார். புதுச்சேரி சட்டமன்ற வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய முதல்வர் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி அரசியல் கட்சிகள் தேர்தலை புறக்கணிக்க இருக்கிறது என்ற தகவலை இரு தினங்களில் புதுச்சேரிக்கு வரும் தலைமை தேர்தல் ஆணையரிடம் காங்கிரஸ் கட்சியின் கருத்தாக தெரிவிப்போம் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை கடந்த 35 ஆண்டுகளாக எல்லோரும் வலியுறுத்தி வருவதாகவும்
மாநில அந்தஸ்து கோரிக்கையை தற்போது கையிலெடுத்துள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி அதை சட்டப்பேரவைக்கு வந்து பதிவு செய்யாமல் தேர்தலை புறக்கணிக்க தயாரா என கேட்டுள்ளது ஏற்க முடியாத கருத்தாக உள்ளது என்றும் நாராயணசாமி குற்றம் சாட்டினார். புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநரை அனுப்பி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் அதிகாரத்தை பறிக்க மத்திய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. இதனால் மாநிலத்தின் வளர்ச்சி பாதிக்கப்படுவதை பற்றி மத்திய அரசு கவலைப்படவில்லை. இதுகுறித்து மத்திய அரசிடம் பலமுறை புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கவில்லை என்று தெரிவித்த அவர், புதுச்சேரி காங்கிரஸ் எம்பி வைத்திலிங்கம் நாடாளுமன்றத்தில் எழுப்பிய கேள்விக்கு புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கொடுக்கும் உத்தேசம் இல்லை என மத்திய அரசு கைவிரித்து விட்டதை நாராயணசாமி சுட்டிக்காட்டினார். கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் கூட ஒரு மாதத்துக்கு முன் நடந்த கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவதற்கு நாங்கள் ஏகமனதாக தீர்மானத்தை நிறைவேற்றோம். எங்களுடைய காங்கிரஸ் கட்சியுடைய கொள்கை, அரசினுடைய கொள்கை புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து பெறுவது. அதற்கு முக்கியமான காரணம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள், முதலமைச்சருடைய அதிகாரத்தை படிப்படியாக மத்திய அரசு பறிக்கின்ற காரணத்தால், துணைநிலை ஆளுநரை பயன்படுத்தி நிர்வாகத்தை முடக்குகின்ற காரணத்தால் இந்த கோரிக்கை வலுப்பெற்றிருக்கிறது. மரியாதைக்குரிய எதிர்கட்சித் தலைவராக இருக்கிற திரு ரங்கசாமி அவர்கள் 2 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரி மாநிலத்திற்கு நாம் மாநில அந்தஸ்து பெறுவதற்கு கிடைக்காவிட்டால், அதற்கு மத்திய அரசு கொடுக்காவிட்டால் தேர்தலை புறக்கணிப்பதற்கு காங்கிரஸ் கட்சி தயாரா என்று கேள்வி கேட்டிருக்கிறார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் அரசு நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் குறைந்த விலைக்கு நெல் மூட்டைகள் விற்கப்படுவதால் கொள்முதல் நிலையம் அமைக்க விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் பரமக்குடி, திருவாடனை, கமுதி, முதுகுளத்தூர், கடலாடி, ஆர் எஸ் மங்கலம், திருபுலானி உள்ளிட்ட பகுதிகளில் அறுவடை செய்த நெல்மணிகளை வாங்குவதற்கு அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் இல்லாததால் தனியாரிடம் குறைந்த விலைக்கு விற்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் குறைஞ்ச வச்சு அது ஒரு மானாவாரி பகுதியான அந்த ஒரு விவசாயம், இந்த வருஷம் வந்து ஒரு 100,000 மேற்பட்ட விவசாயிகள் நெல் விவசாயம் பண்ணாங்க. ஆனால் சனவரியில் பெஞ்ச மழையால் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய ஒரு பேரழிவு ஏற்படுத்தியது. இருந்தாலும் ஒரு பாதிக்கு பாதி அந்த மலையில் இந்த மேட்டு பகுதியில் கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை செய்யக்கூடிய அந்த நெல்லை விற்கிறதுக்கு கூட இந்த மாவட்டத்தில் எந்த விதமான அரசாங்க ஒரு ஒழுங்குமுறை விற்பனை கூடவோ குடம்பலமாகவோ சோசி எதுலையுமே வாங்குறதுக்கு ஏற்பாடு கிடையாது. அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் 1 கிலோ நெல் ₹19.50 வாங்கப்படும் நிலையில் தனியார் நிறுவனத்தில் ₹12.10 வாங்குவதால் விவசாயிகளுக்கு பெரும் நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. இதனால் மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுத்து அரசு நேரடி நெல் கொள்முதல் அமைக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர். பெய்த மழையினால ராமநாதபுரம் மாவட்டத்தில் நெல் பயிர் வந்து முக்காவாசி வந்து அழுகி போயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சம் வந்து விளைஞ்ச நெல் பயிர் வந்து யாரும் சேமிக்க முடியாத நிலையில் இருக்காங்க விவசாயிகள். ஒரு அரசுக்கு வந்து நீண்ட நாள் கோரிக்கை இருக்குது, இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு நெல் கொள்முதல் நிலையம் வந்து அமைத்து விவசாயிகளுக்கு பெரிய உதவியாக இருக்கும். அது ரொம்ப நாள் கோரிக்கையாக இருக்குது. அரசு இந்த வருடத்தில் அமைக்கிறதுக்கு முன் வர வேண்டும். இது செஞ்சால் விவசாயிகளுக்கு வந்து பெரிய உதவியாக இருக்கும். இந்த விவசாயிகள் சார்பாக இதை கேட்டுக்கொள்கிறேன். இதுகுறித்து ராமநாதபுரம் மாவட்ட மண்டல மேலாளர் பாண்டியிடம் கேட்டபோது நெல் கொள்முதல் நிலையம் அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்வதில் காலதாமதமாகிவிட்டதாகவும் 23 இடங்களில் கொள்முதல் நிலையங்கள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஈரோடு அருகே உள்ள பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் கட்டணத்தை குறைக்க கோரி வகுப்புகளை புறக்கணித்து மாணவர்கள் நடத்தி வரும் காத்திருப்பு போராட்டம் இன்றும் 6வது நாளாக நீடிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரியில் 200 மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகின்றனர். மற்ற அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கட்டணம் ஆண்டுக்கு 13,210 ரூபாயாக அரசு நிர்ணயித்துள்ள நிலையில் பெருந்துறை அரசு மருத்துவக் கல்லூரியில் மட்டும் 385,000 ரூபாய் வசூலிக்கப்படுவதாக புகார் தெரிவித்து மாணவர்கள் இந்த போராட்டத்தை நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் தொடர்ந்து 5வது நாளாக நேற்று வரை போராட்டம் நடத்தி வந்த மாணவர்கள் கட்டண குறைப்பு குறித்து பேச்சுவார்த்தைக்காக மாணவர்கள் சங்க பிரதிநிதிகள் 10 பேர் சென்னைக்கு சென்று அங்கு சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணனை சந்தித்து பேசினர்.
அப்போது இன்னும் 5 நாட்களில் கட்டண குறைப்பு அரசாணை வெளியிடப்படும் என மாணவர்களிடம் சுகாதாரத்துறை செயலாளர் உறுதியளித்ததாக கூறப்பட்ட நிலையில் சென்னை சென்ற மாணவர்கள் கட்டண குறைப்பு அரசாணையை பெற்று கல்லூரிக்கு திரும்புவது எனவும் அதுவரை போராட்டத்தை தொடரப்போவதாகவும் தெரிவித்துள்ளனர். ஈரோடு அரசு மருத்துவக் கல்லூரியா எங்க காலேஜை வந்து கவர்மெண்ட்டா மாத்தி 3 வருஷம் ஆகுது. ஆனா நாங்க இன்னும் வந்து பிரைவேட் காலேஜுக்கு என்ன ஃபீஸ் பே பண்றோமோ அதே தான் பே பண்ணிட்டு இருக்கோம். கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து 13,100 ரூபாய் பே பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நாங்க வந்து எங்க காலேஜ் கவர்மெண்ட்டா மாறி கூட இன்னும் 385,000 ரூபாய் தான் பே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எங்க போராட்டமும் அதை நோக்கி தான் இருக்கு. மற்ற கல்லூரிகளுக்கு 13,100 ரூபாய் அப்ப எங்க நாங்களும் 13,100 ரூபாய் தானே கட்டணும். எங்ககிட்ட மட்டும் ஏன் 385,000 ரூபாய் வாங்குறாங்க? அதுக்காக தான் இதுக்கு நாங்க நிறைய இடத்துல மனுவும் கொடுத்துட்டு நிறைய இடத்துல போய் பார்த்துருக்கோம். எங்க போராட்டம் வந்து இப்ப எதை நோக்கி இருக்குன்னா எங்களுக்கு சரியான தீர்வு கிடைக்கிற வரைக்கும் நாங்க தொடர்ந்து போராடிக்கிட்டே தான் இருப்போம். அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மாணவர்கள், அதாவது எங்கள் காலேஜ் வந்து 2018 வந்து அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அப்படின்னு வந்து ஜீவோ வந்து பாஸ் பண்ணிட்டாங்க. அதாவது வந்து கவர்மெண்ட் வந்து எங்கள் காலேஜ் வந்து டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபீஸ் ரெடியூஸ் பண்ணல. நேற்று ராஜமுத்தியா மருத்துவக் கல்லூரி பார்த்தீங்கன்னாக்கா 48 நாள் தொடர் போராட்டத்தின் விளைவாக வந்து நேற்று வந்து அவங்களுக்கு வந்து தமிழக அரசு மாண்புமிகு தமிழக அரசு வந்து ஃபீஸ் குறைச்சி ஜீவோ பாஸ் பண்ணாங்க. ஆனால் எங்கள் காலேஜ் வந்து 3 வருஷம் ஆச்சு அந்த ஜீவோ வந்து அரசு ஈரோடு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மாற்றி இருந்தாலும் இன்னும் கூட எங்களுக்கு வந்து ஃபீஸ் ரிடக்ஷன் நடக்கலை. நாங்களும் எவ்வளோ பெட்டிஷன்ஸ் முதலமைச்சர் அவர்கள் சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் எல்லாருக்குமே வந்து பெட்டிஷன்ஸ்லாம் கொடுத்து பார்த்துட்டோம். இருந்தாலும் வந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. அதனால தான் அதன் விளைவாக தான் வந்து இப்படி போராட்டம் பண்ணாலாவது எங்களுக்கு வந்து ஃபீஸ் குறையும். முன்னே பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் ஃபீஸ் ஏறிக்கிட்டே தான் போகுது. என்ன தான் வந்து கவர்மெண்ட் காலேஜாக இருந்தாலும் வந்து எங்களுக்கு ஃபீஸ் அதிகமாக தான் இருக்குது. மற்ற கவர்மெண்ட் காலேஜுக்கு வந்து 13,610 ஆனால் எங்களுக்கு வந்து 385,000 வாங்குறாங்க. 13,610 385,000 எங்கே இந்த பாகுபாடு வேணாம். அதாவது ஃபீஸ் குறையிற வரைக்கும் எங்கள் போராட்டம் தொடரும். மாணவர்கள் சங்கம் சார்பாக நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். கிருஷ்ணகிரி ஜக்கப்பன் நகர் பகுதியில் மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த ஜெயமணி மற்றும் அவரது நண்பர் தேவபாண்டியன் ஆகிய இருவரும் வசித்து வந்துள்ளனர். இவர்கள் சமையல் வேளையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு அவர்களின் வீட்டிலிருந்து அலறல் சப்தம் வந்ததை அடுத்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்துள்ளனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வந்து பார்த்தபோது ஜெயமணி இரத்த வெள்ளத்தில் பிணமாக கிடந்துள்ளார். மேலும் அவரது நண்பருமான தேவபாண்டியன் தலை மற்றும் உடலில் பல்வேறு இடங்களில் வெட்டுக்காயத்துடன் இருந்துள்ளார். காவல்துறையினர் அவரை மீட்டு கிருஷ்ணகிரி அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் ஜெயமணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்து வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டுள்ளனர். உள்ளந்தூர்பேட்டை நெடுஞ்சாலைத்துறை சார்பில் நடைபெற்ற 32வது சாலை பாதுகாப்பு வார விழாவில் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இதில் உதவி கோட்ட பொறியாளர் கவிதா தலைமை ஏற்க கட்டுமான மற்றும் பராமரிப்பு கண்காணிப்பு பொறியாளர் பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு பேரணியை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், ஊழியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பதாகைகளை ஏந்தி சாலை பாதுகாப்பு குறித்து ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேரணியாக சென்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியைச் சேர்ந்த காய்கறி வியாபாரி பழனி இவரது மகன் கோகுல் மது போதைக்கும் கஞ்சா புகைக்கும் பழக்கத்திற்கு அடிமையாகி வேலைக்கு செல்லாமல் ஊர் சுற்றி வந்துள்ளார். வீட்டிலிருந்து அடிக்கடி பணத்தை எடுத்து சென்று குடித்துவிட்டு வருவதை வழக்கமாக வைத்திருந்ததால் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இந்நிலையில் நேற்று நடைபெற்ற தகராறில் மகனை கத்தியால் குத்தியும் தலையில் கல்லை போட்டும் கொன்ற பழனி காவல் நிலையத்தில் சரணடைந்தார். புதுச்சேரி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டுள்ள கைதிகள் சிலர் செல்போன் மூலம் தொழில் அதிபர்களை பணம் கேட்டு மிரட்டுவது, கொலை செய்தி திட்டங்கள் திட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபடுவதாக புகார்கள் வந்தன. இதையடுத்து மத்திய சிறை கண்காணிப்பாளர் கோபிநாத் தலைமையில் சோதனை நடைபெற்றது. அப்போது நந்தகுமார் என்ற கைதி செல்போனில் பேசிக் கொண்டு இருந்துள்ளார். இதையடுத்து அவரிடம் செல்போனை பறிமுதல் செய்து அவர் இருக்கும் அறையை சோதனை செய்து பார்த்தபோது அங்கு மேலும் 2 செல்போன்கள், சார்ஜர் ஆகியவை இருந்தது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தென்காசி மாவட்டம் தென்காசி மற்றும் மேலகரம் பகுதிகளில் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பல்வேறு நிகழ்ச்சிகளை தனியார் கல்லூரி NCC மாணவர்கள் நடத்தி வருகின்றனர். தென்காசியில் உள்ள காந்தி சிலையை சுத்தப்படுத்திய மாணவர்கள் அப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் காணப்படும் மக்கா குப்பைகளை சேகரித்து அப்புறப்படுத்தி சுத்தம் செய்தனர். மேலும் நெகிழிப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் தலைக்கவசத்தின் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வு பேரணி நடத்தினர். இந்நிகழ்ச்சிகள் செந்தில் ஆண்டவர் பாலிடெக்னிக் கல்லூரியின் தேசிய மாணவர் படை அதிகாரி சந்தோஷ்குமார், சுரண்டை காமராஜர் அரசு கலைக்கல்லூரி விஜயலட்சுமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.
தேசிய சாலை பாதுகாப்பு மாத விழாவையொட்டி புதுச்சேரியில் போக்குவரத்து காவல்துறை சார்பில் தலைக்கவசம் அணிவது, சாலை விதிகளை பின்பற்றுவது போன்ற விதிகளை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை வழங்கி காவலர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். மேலும் தலைக்கவசம் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகள் தலைக்கவசம் அணிந்து வர வேண்டும் என்று அறிவுறுத்தினர். ஊத்துக்கோட்டை வட்டாட்சியர் அலுவலகத்தில் பணிபுரியும் ஊழியர்களுக்கு கொரோனா தடுப்பூசி போடும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதன்படி வட்டாட்சியர் குமார் தடுப்பூசி போட்டுக் கொண்டார். மொத்தம் 147 பேருக்கு தடுப்பூசி போடப்பட்டுள்ள நிலையில் அடுத்தடுத்த 4 நாட்களில் அனைவருக்கும் தடுப்பூசி போடப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது.